ஒரு பொண்ணு காதல் பண்றவங்க கூட வந்ததே அந்த பர்பஸுக்கு தான், காதலனுக்கு தன்னை தான் வரவு தெரியணுன்றதுக்கு தான் வந்திருக்கா. ஆனா அதுக்கு வராத மாதிரி நடிக்கிறது தானே அதனுடைய அழகு. கொஞ்சம் ரகசியம் இருக்கணும், ஒளிவு மறைவு இருக்கணும். தன்னைத்தான் அறியாதது மாயாசக்தின்னு பேரு. ஏங்க நம்ம மெஷின் மாதிரி தூக்கிட்டு வரோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. நீங்க உங்களுக்குள்ள நான் பாவம் வந்து விதவிதமா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு தானுங்க எழுந்துக்குது. பேருணர்வு தான் முன்னுடைய படிப்பை கூட பார்க்கணும். அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கணும். நானின் வித்தை தெரிந்து ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வேண்டும். 10 வயது குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்கப்படணும். ஏன்னா இறப்பு ஒரு எண்ணம், அப்படி நகர்வதுதான். ஆனா எண்ணமாக கூட நம்ம நகரப்போவதில்லை, சுரூபமாக இருக்க போகின்றோம். சுரூபத்துக்கு அந்நியமா உடம்பு கூட இல்லை. சோ இறப்பு கூட இறப்பாவே இருக்காது. பொறுமா பிளாட்டா பாத்துக்கிட்டே இருப்பேன். பார்வையே என்னுடைய வாழ்வு. இது வந்து சகஜமாக சின்சியராக சாதகம் பண்ணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க்ஷணமுமே ஏற்படும், சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். மர்மம் விலகிடுச்சு இல்ல, வாழ்க்கைக்கு சுவாரஸ்யம் வேணும்னா அறியாம வேணும், இக்னோரன்ஸ் வேணும். தெரியாத வரைக்கும் தான் சுவாரஸ்யம். ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க காதல் பண்றான், ஒரு பொண்ணு காதல் பண்றாங்க கூட வந்ததே அந்த பர்பஸுக்கு தான், காதலனுக்கு தன்னை தான் வரவு தெரியணுன்றதுக்கு தான் வந்திருக்கா. ஆனா அதுக்கு வராத மாதிரி நடிக்கிறது தானே அதனுடைய அழகு. கரெக்டா? உனக்கோசம் நான் வரல, நான் என்னமோ எதேச்சியா வந்தேன். அதே மாதிரிதான் அவனும் நடிப்பான். கரெக்டா? நான் ஏதோ எதேச்சியா வந்தேன், அந்த இடத்துல எதேச்சியா பார்த்தேன். எதேச்சியாவே இல்லை, முன்னாடியே ரெண்டு பேரும் சங்கற்பித்து விட்டார்கள். விளையாட்டே விளையாட்டுனோட இதுவே என்ன? சின்ன அக்கா அண்ணனும் தங்கையும் விளையாடுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், அவன் ஒரு முகமூடி மாஸ்கை போட்டுப்பான், ஒரு பூனை மாஸ்கோ புலி மாஸ்கோ போட்டுண்டு ஓடி வந்து தங்கையை பயமுறுத்துவான். அலறுவா, அவன் ரொம்ப அலற விடாததுக்கு அலறி அழறதுக்கு முன்னாடி டகர்ல திருப்பி தன்னுடைய முகத்தை காமிப்பான். அப்போ பரிச்சயமா நம்புவோம். பரிச்சயம் இல்லாதப்போ திடீர்னு ஒரு பயம் வருது. இது வந்து விளையாட்டு. அதை போல இங்கே வந்து எல்லா புதிர்களும் விழுகின்றது, புதிர்கள்லாம் விழுகிறது, மர்மம் எல்லாம் விலகுகிறது, எல்லா மர்மமும் விலகுகின்றது. இதுக்கு முன்னாடி வந்து தன்னையே தான் மறைச்சுட்டு, யாரோ மறைக்கல, எனக்கு தோன்றின உணர்ச்சியும் என்ன மறைக்குதுங்க, அதுவே மறைப்புங்க. நம்ம எல்லாரும் எதுக்குங்க ஆக்சுவலா அடுத்த இந்த க்ஷணம் வந்து எப்படி வாழறோம்? நம்மளுக்கு உள்ளேந்து ஒரு உணர்ச்சி இப்ப புதுசா வந்து நம்மளுடைய இன்னொரு பரிமாணத்தை அப்படி வந்து காமிச்சிருக்கு. என்னுடைய உணர்ச்சி ஆகுது மாதிரி ஒரு 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 நிகழ்வை நான் சந்திக்கிறேன், எதிர்கொள்றேன். எதிர்கொள்ளும் பொழுது நான் என்னையும் எதிர்கொள்கின்றேன். உள்ளேந்து வந்து அதுக்கு உண்டான ரியாக்ஷன் வேற மாதிரி வருது. ஒருத்தர் வராங்க, புதிதாக வராருன்னா புதிதாக பார்ப்பவன் போல நானும் உருவாகிறேன் உள்ள. கரெக்டா? அவர் அந்த புதிதாக பார்ப்பவன் எனக்கே அதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாதவன். அதுல ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. இங்கு வந்து நான் பத்திய விஞ்ஞானம் உடையும் பொழுது நான் என்ன? மறைப்பு தான்பா. எப்படிப்பா? ரெண்டும் உணர்ச்சிகள் தான்ப்பா. நீ எந்த ஒரு உணர்ச்சியும் சொல்லு, அதுக்கு ஆப்போசிட் உணர்ச்சியும் அதுலேயே இருக்கு. ஆனா நான் வந்து இது தெரியாம வந்து எனக்கு நல்லதுதான் வேணும், எனக்கு எப்பவும் வெற்றிகள் தான் வேணும்னு அறியாமையில முதல்ல பண்ணிட்டு இருந்தது. இப்ப வந்து நானினால் தான் இரட்டை உணர்ச்சிகளே, இரட்டை உணர்ச்சிகளால் தான் நானும் வளருது அப்படின்ற ரெண்டு பெரிய செயின் லிங்க், காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு சேர அந்த நான்ல கழண்டி போச்சு. நானும் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை. பொறுமை. ஆக்சுவலா அது பேர் நிம்மதி, சாந்தம், முக்தி நிலை, கடந்த நிலை. என்னுடைய சைலன்ஸுக்கு, உள் சைலன்ஸுக்கு, மௌனத்துக்கு காரணமே இல்லாம போயிடுச்சுன்னா காரணமே இல்லை, எனக்கு ஏன் ஒண்ணுமே தோணல, காரணமே இல்லை அப்படின்னா வந்து ஆக்சுவலா அது முக்தி நிலை. ஃபுல்ல படமே அவுட் ஆயிடும்.
ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கன்க்ளூஷனை வச்சுட்டு அவன் ஒவ்வொரு இடத்துலயும் அவன் மறைஞ்சு மறைஞ்சு எப்படி மறையறான்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடுது இல்ல. அவன் மறையறதுக்கு முன்னாடி, அதாவது நான் வந்து மறைஞ்சிருந்தது உணர்ச்சிகள்ல, நான் நம்ம எடுத்து வெளில வச்சிட்டோம். ஆன்ம ஞானம் என்ன பண்றது, இந்த வித்தை என்ன பண்றது, யார் ஆக்சுவலா வாழ்பவனா இருக்கான், அறியாமை காரண வாசனைகள் தான், வாசனை சரீரங்கள் தான். கரெக்டா, தூங்கும்பொழுது இல்லாதது. இன்றைக்கு இவன் வந்து இப்படி பேசுவான் நான் எதிர்பார்க்கலையே, நேத்தி வரைக்கும் கல்யாணத்துக்கு சம்பாதிச்சான், இன்னைக்கு வந்து நேரம் வந்து பொண்ணுகிட்டே வேணான்றானே அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு திடுக்கிடுது. என்னடா வேற ஏதாவது வச்சுட்டு இருக்கியானு கேட்டா அதுவும் சொல்ல இல்லைன்றான். இப்படிதானே போகுது. இப்படி வந்து அவரவர்களுக்கே அவரவர்களுடைய ஆக்ஷன் ஆர் ரியாக்ஷன் அவங்க ஆக்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த ஞான பாதையில எவ்ரி திங் இஸ் ரியாக்ஷன். ஏகப்பட்டதை படிச்சு வச்சுட்டு இருக்கு நானு, அதை ரீப்ளே பண்ணுது, ரீஆக்ட் பண்ணுது. அதனால இந்த நானின் மர்மம் முதலிலேயே அவிழ்த்து விடப்படுகின்றது. அது அவுட் ஆன வில்லன் தான், இவன் தான் கொலகாரன்றதை முதல்லயே சொல்லிட்டா 3 மணி நேர கதைய வேற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அத போல இந்த நானின் விஞ்ஞானம் சமுதாயத்துக்கு பெரிய மாற்றம். புது சஸ்பென்ஸே ஒன்னும் இல்ல இதுல. இன்னொன்னு வெறும் இல்ல, வெறும் நான் மாத்திரம் விழருதுன்றது இல்ல. நான் என்ன அர்த்தம், இவன் கொண்ட உணர்ச்சிகள். இந்த நான் என்னுடைய குரூப் வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு போய் அவங்கள போய் சந்திக்க போறேன், இவ்வளவு பணம் வரப்போகுது, இவ்வளவு புகழ் வரப்போகுது, இவ்வளவு பதவி வரப்போகுது, இவ்வளவு பெருமை வரப்போகுது அப்படின்றதுலாம் யாருக்கு, அவனை பத்தி தானே இது ஞானம். ஸோ அவனே யாருன்னு கேட்டா, வரப்போற பதவி, வரப்போற புகழ், வரப்போற பட்டம், பெருமை எல்லாமுமே ரீஆக்ஷன். பாஸ்ட் எங்கேருந்து வரப்போகுது, இதே கும்பல் வேற முகத்தை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உறவுகளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஜனசமுதாயமாக இருக்கின்றது. வேற முகம் மாத்திர மாதிரி இருக்கு, மொபைல் போன் வேற, சிக்னல்ஸ் ஒன்னே தான். நீ போனை கண்டுபிடிக்கிறது, மொபைல் போனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிக்னல்ஸ் இருந்தது, நீ தான் இப்ப யூஸ் பண்ற. அத போல இந்த ஆன்ம ஞானம் அன்னைக்கும் இருந்தது, சத்தியயுகத்துல இருந்து இருந்தது. நீங்க எல்லாம் தொலைச்சிட்டீங்க. த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன். நான்னுடைய போடு போடுறதுதான் குழப்பாட்டம் தான், அறியாமை உணர்ச்சிகள் தான் என்னுடைய வாழ்வு. அதனால இப்ப வந்து இந்த பசங்க, நம்ம அருண்லாம் வந்து, அருண் தானே இந்த கேள்வி, திருப்பூர் அருண், திருப்பூர் உடனே சம்பேர் 32-30 இயர்ஸ் தான் இருப்பார். அவர் ரொம்ப தீவிர சாதகர். அவர் பண்ணி பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசுவார். நிறைய தடவை இங்கே வந்திருக்கார், திருப்பூர் ஊருக்கும் வந்திருக்கார். அவர் தீவிர சாதகர். அதனால பசங்களுக்கு பாருங்க, சின்ன பசங்க எவ்வளோ தெளிவு பாருங்க. கரெக்டு, சுவாரஸ்யம் போயிடும். ஏன் சுவாரஸ்யம் எப்படி இருக்க முடியும், கொஞ்சம் ரகசியம் இருக்கணும், ஒளிவு மறைவு இருக்கணும். கரெக்டா சொல்லுங்க. அவர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா. இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு வந்து ப்ரிவியூல எல்லாம் வந்து கமர்ஷியலா போய் பார்க்க பார்ப்பாரே தவிர, மற்றவர்கள் கண்களை பார்ப்பார், மற்றவர்கள் இதை எப்படி பார்வையிடுகின்றார்கள், அவர்கள் உணர்ச்சிகள் எப்படி எழுச்சி பெறுகின்றன, அவர்கள் எப்படி கிளாப் பண்றாங்க, என்ன ரேட்டிங் கொடுக்கறாங்க, கமர்ஷியல் சக்சஸ் எப்படி வரும்ன்றா, அந்த ஒப்பீனியனுக்கு தான் பார்ப்பாரே தவிர, அவர் அவர் அந்த அது தோஞ்சு அதுவாகவே மாறிட்டார். கரு கதையினோட கருவாகவே, அதாவது நானின் வித்தை பூரா தெரிஞ்சிருச்சுன்னா, பகவான் இந்த பாட்டை சொல்றாருங்க, உரு பற்றி உண்டாகும், உரு பற்றி நிற்கும், உரு விட்டு உரு பற்றும், உரு உரு பற்றி உண்டு மிக ஓங்கும், உரு விட்டு உரு பற்றும், தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேய் அகந்தை ஓர், ஓர்னா கண்டுபிடி, இந்த அகந்தையை கண்டுபிடின்னு சொல்ற. முடிச்சவர் தானே அவரு, அவர்கிட்ட புதுசா வாலாட்டம் பண்ண முடியுமா? அது அகந்தை உருவழிதல் முக்தி உணர். அப்படின்னா என்ன, ஆன்மா அனைத்துக்கும் ஆன்மாவாக இருக்கின்றது, அந்நியமில்லாமல்.
அடிக்கடி நான் அந்த கண்ணாடி காப்பேன். அதான் தயவு செஞ்சு எனக்கு ஒரு பெரிய கண்ணாடியை மிடிட்டு அரேஞ்ச் பண்ணுங்க. ஓரளவுக்காக இந்த மானிட்டர் சைஸ் ஆகுது. இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பங்களுக்கு வெளியில உலகமே இல்லாமல் இந்த பிரதிபிம்பங்கள் பிரகாசிச்சிருந்தனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கம்ன்ற கண்ணாடிக்குள்ள 770 கோடி மக்களும் சர்வ பிரபஞ்சமும் ஏலியன்ஸும் பிரமாண்டமான யூனிவர்ஸ் சொல்லுங்க, நான் வேணா சொல்லுங்க, அத்தனையும் காரண ரூபத்தில் வித்தாக அறியாமை மயமாக இருக்கின்றது. பிரபஞ்சமும் அறியாமை மயம், அது பேர் மாயாசக்தின்னு பேரு. தன்னைத்தான் அறியாதது மாயாசக்தின்னு பேரு. நம்ம கிட்ட இந்த நான் என்பது என்ன என்று அறியாமல் நாமளே தள்ளி போட்டு கொண்டிருப்பது அவித்தைன்னு பேரு. யூ டோன்ட் நோ த வித்தை, யூ டோன்ட் நோ த நேக் ஆஃப் யுவர் ஆரிஜினேஷன், வேர்எஸ் யூ நோ த ஆரிஜினேஷன் ஆஃப் எவ்ரி திங், பட் அதுவே இதுதான் பண்றதுன்னு தெரியல. உலகம் எப்படிங்க நம்ம கிட்ட இருக்கு? எனக்கு உலகத்து இஷ்யூ ஒரு இஷ்யூ வந்து இன்னைக்கு போய் அவங்கள போய் பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டுன்னு என் குடும்பத்துல ஏதோ சொல்றாங்க வச்சுங்க, நானும் கிளம்பி போறேன் வச்சுங்க. ஆக்சுவலா எனக்கு ஆன்ம ஞானமே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த வேல்யூஸ்ல தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? இது தப்பு ரைட்டு கிடையாது. ஆனா ஆன்ம ஞானத்தையும் அடைஞ்சிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அறியாமையாவும் இருக்கலாம், புரியுதுங்களா? குடும்பத்துக்கு அது தேவை, குடும்ப வாழ்வைக்கு அறியாமை தேவை. அவங்களுக்கோசரம் கோயிலுக்கு போகணும், அவங்களுக்கோசரம் எல்லாம் பண்ணணும், எல்லாம் அவங்க நம்பிக்கைகள்லாம் வந்து சிதைக்க கூடாது. அதுதான் இது. நானே தெரிஞ்சவன் இன்னும் பியூட்டிஃபுல்லா அவங்களையும் தன் பக்கம் ஈர்ப்பான். அது ஈர்க்கிற விதமே இப்படிதான் இருக்கணுமே தவிர, போய் தான் இருக்கணுமே தவிர, உடனே கட்சியை எடுத்துக்கிட்டு நான் ஆன்மஞானியாக்கும் குதிக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? ஆன்மஞானின்றதுனா குழந்தைக்கே ஆன்மஞானத்தை புகட்டுறதுக்கு தான் அவருடைய வாழ்க்கையா இருக்கும். விளையாடிக்கிட்டே குழந்தை மாதிரியே இருந்துகிட்டே போகட்டுவான், அதுதான் இருக்கும். சோ நானே மித்தை தெரிஞ்சதுன்னா அது கொம்பு முளைச்சது கிடையாது. அது வந்து உனக்கு பிரம்மாண்டமான ஒரு முடிவை வந்து அழகா இறைவன் கொடுத்துருக்காரு. சுவாரஸ்யம் கண்டிப்பா கம்மியாகும், ஆனா அவங்க சுவாரஸ்யமா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சிதைக்க கூடாது, யாருதுமே சிதைக்க கூடாது. உன்னுடைய நண்பன் வந்து ஒண்ணுமே தெரியாம இருப்பான், உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறதே வந்து நீயும் அவன மாதிரி இருக்கேன்னு நினைச்சுதான் பழகிட்டு இருக்கான். உன்னோட மனைவியோ உன்னுடைய சகோதரனோ இவங்களோ எல்லாரும் அவங்கவுங்களுக்கு, அவங்க குடும்பத்துல மாத்திரம் இல்ல சமுதாயத்திலயும் எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்படி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. ஏன்னா பிரபஞ்சமே மாயாசக்தி, அறியாமை. ஆனா இப்படி இருக்கு, இதுக்குள்ள இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அது அந்நியமா விடல அவங்களுடைய மாயாசக்தின்னு தெரியல. ஆனா இதுல நம்ம மாத்திரம், நம்ம கிட்ட மாத்திரம் சுபவாசனை விழிச்சுக்கிச்சு. என்ன சுபம் அது? அந்த வாசனையே சுபமான வாசனை. என்ன வாசனை? அது வந்து வெளியிலேயே போய் விஷயத்தை பத்தி கேள்வி கேட்க மாட்டேன்னுது. எனக்கு வெள்ள சுவாரஸ்யம் குறைஞ்சு போச்சேன்னு கேட்கல, இங்க சுவாரஸ்யமா இருந்தவன் யாரு, அவனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு எல்லாம் தன்னையே கேள்வி கேட்குது. இதுல கண்டிப்பா எல்லா மர்மம் முடிச்சுக்களும் விழுந்துடும். ஏன்னா பெருசா ஒன்றும் விடை கிடையாது. ஏன்னா அங்க காரண சரீரமான அறியாமைன்றது என்ன? இனிமேதான் எழுந்துட்ட பிறகு ரியாக்ட் பண்றது பேர் தான் அறியாமை. வேற ஒன்றும் இல்லை அந்த நானுக்கு. அதனால நான் அது நான் அதை பண்ணி ஜெயிக்க போறேன், இதை பண்ணி சாதிக்க போறேன், அப்படி ஆக போறேன், இப்படி நிக்க போறேன், இப்படி பட்டம் அடைய போறேன், பதவி அடைய போறேன், உறவுகளுக்கு இப்படி மெய்ப்பிக்க போறேன் இப்படின்னு, இது எல்லாமே அறியாமையினால வருது. இங்கே தெரிஞ்சு ஞானம் அடைந்து உள்ளில் வெளியில் வந்து சுற்றுச்சூழல் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி அவங்களுக்கு அகாமடேட் பண்ணிக்கிட்டு கூடவே போய், ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன, அவனுடைய அறியாமையும் போக்குறது தான் உணர்ந்தவனுடைய முதல் கடமையா இருக்கும், அவன் வாழ்க்கையாகவே இருக்கும். இப்ப நீங்க அருணை நான் சொல்றது என்னன்னா, சுவாரஸ்யம் கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா சுவாரஸ்யத்துக்கு நான் வந்து மறைக்கணும், உணர்ச்சி மயமா நீங்களே ஃபர்ஸ்ட் குதிக்கணும். யாராவது சினிமா போலாம்னு சொன்னா நீங்க குதிக்கணும். ஆனா உங்களுக்கு சினிமாவும் தெரிந்து விட்டது, என்ன சினிமாவை பார்க்க நாட்டம் கொண்டவன் உங்ககிட்ட இல்லாம போயிட்டான். இப்ப வந்து நீங்க வந்து அவங்களுக்கோசரம் இருக்க மாதிரி காமிச்சுக்கணும். ஏன்னா அவனும் உங்களை மாதிரி மாறணும். இப்படித்தான் சுவாரஸ்யத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு. நம்ம உணர்ந்தது ஏன்னா அடிப்படையில் ஆழ்ந்த வர்க்கத்தில் அறியாமை இல்லை. அது தனியான அடக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல சமாதி அனுபவம், புரியுதுங்களா? எண்ணங்கள் எல்லாம் சும்மா அடக்கிறதுனால வர்றது இல்லை, நம்ம அடக்கவே சொல்லலை. நம்ம சொரூபம் சைலன்ஸ், சொரூபம் அச்சலம். ஆனா சொரூபத்தை மறைச்சுக்கிட்டு இந்த நான் வந்து ஒரே பேசுது, ஒரே இன்னர் சேட்டரா இருக்கு. தனியா முடிவு எடுக்கிறதுக்கு தனியா கொஞ்சம் புத்தியை வச்சுக்கலாமான்னு பாக்குது. நம்ம நேத்துக்கு விஜயசங்கர் என்ன கேள்வி கேட்டாரு,
சில விஷயங்களுக்கு நாம் யோசிக்கணுமே, புத்தியை உபயோகிக்கணுமே, அப்படின்னா சாதகம் வேண்டாமான்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க, 1 hour பர்மிஷன் கொடுங்க, உட்காந்து ஃபுல்லா யோசிச்சு தீர்த்துடுறேன்றாரு. அப்படின்னா ரெண்டு விதமான ஒருத்தர் சாதகர்னு ஒரு நான் பாவத்தை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது எல்லாமே அறியாம. ஏங்க நம்ம மெஷின் மாதிரி தூக்கிட்டு வரோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. நீங்க ஆழ்ந்த வர்க்கத்துல அப்படியே வேற இருந்த மரம் போல அப்படியே விட்ட இடத்துல அந்தந்த காரியங்கள்ல அந்தந்த நான் பாவம் எங்கெங்கெல்லாம் விட்டுதோ செயல்பட்டதும் அறியாமையில, கரெக்டா? நான் வீரியத்தோட இருந்தது தானே அங்க தேங்கி நிக்க முடியும். அது அத்தனை என்ன பண்ணுது, பீஜ ரூபத்துல திருப்பி போய் படுத்துக்குது, தூங்கிடுது, உடம்புல மறைஞ்சு போயிடுது, உயிர் பிரஜை கூட இல்லாத உடம்பு. அதே உயிரையும் உடம்பையும் ஆளா வச்சுக்கிட்டு இங்க எழுந்து கண்டினியூ பண்ண போகுது. சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பின்புலத்துல காரண சரீரமா அறியாமையா ஆழ்ந்தவர கதையில அப்படியே பொத்தில்னு கடக்கிறதும், இதுக்கு நடுவுல நீங்க வந்து அவர் எழுந்த உடனே என்ன சொல்றாரு, விஜயசங்கர் என்ன கேட்டாரு, நம்ம அருண் என்ன கேட்கிறாங்க, ரெண்டு பேருமே இந்த நான் வந்து சுவாரஸ்யத்தை குறைச்சிடுதுன்னு இவர் கேட்டாரு. ஆமா, விஷயம் தெரிஞ்சுதான் சுவாரஸ்யம் போச்சு. ஏன்னா எல்லா சமயத்துலயும் நீ நானுக்கு முன்னாடி நிக்கிற, நானுக்கு முன்னாடி நின்ற நான் வந்து பர்பஸ் இழந்துரும் அதனோட எக்ஸிஸ்டன்ஸ், கரெக்டா? ஒரு பையனுடைய அசைவுகளை கூர்மையா பார்த்துக்கிட்டு இருந்து உனக்கு அஜெண்டாவே படிக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஏத்தி விட்டுருந்தோம்னா படிப்பை தவிர அவன் எதை பண்ணாலும் அவன்கிட்டயே அவனையே கில்ட் ஆகிட்டு, புரியுதுங்களா? எதுக்கு நீ அங்க ஓடன, எதுக்கு எட்டி பார்த்த அப்படின்னு எல்லா அசைவுகளுக்கும் போட்டீங்கன்னா அது என்ன மிலிட்ரி மாதிரி ஆகிப்படும். இது வந்து இந்த மாதிரி பண்றது எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா ஆன்மீகம்லாம் இப்படி ஆகிப்போச்சு, உடம்ப அடக்கிறது, கண்ணை அடக்கிறது, எண்ணங்களை அடக்கிறது, தியானம் மூலமா அடக்கிறது, விதவிதமா அடக்கிறது, ட்ரைனிங் பண்றது எல்லாம் கிடையாது. யாரு எல்லாம் மூலம் காரணம், அவரை பக்குவமா சத்சங்கத்திலையும் குரு இணக்கமாகவும் இருந்து அந்த சயின்ஸை நல்லா கிரகிச்சுக்கோ. அதனாலதான் விஜயசங்கருக்கும் அதுதான் சொல்றேன், ஒரு உங்களுக்கு கிட்ட வந்து அந்த வேலையை முற்பட்ட விஜயசங்கர் தனியா யோசிக்கணும்னு நிர்பந்தத்துக்கு ஆட்பட்ட அந்த விஜயசங்கரையும் நீங்க அப்பவே பார்த்துருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள நான் பாவம் வந்து விதவிதமா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு தானுங்க எழுந்துக்குது, விதவித அட்டாச்மெண்ட் தானே. அண்ணனா மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்குது, ஃப்ரெண்டா மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்குது, எஜமானனா மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்குது, கணவனா மாதிரி பொறுப்பு எடுக்குது, அப்பாவா மாதிரி எடுத்துக்குது, அட்வைசரா மாறுது, என்னென்னவோ மாறுது, குருன்றது சிஷ்யன்றது. இப்படி விதவிதமா தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிட்டு அடையாளப்படுத்திக்கிட்டு விவகரிக்கிறதுக்கு அறியாம இருக்கணும். நானே இல்லாதத்துல எப்படி அறியாம வரும்? அதனாலதான் நானே யாருன்னு பாத்துறேன். ஏன்னா அந்த வருத்தில அது கூட தனியாக இல்லை, அடக்கப்பட்ட நான் இல்லை, அங்கு பூரணமான பொருளாகவே இருக்கின்றது. அதனால வந்து நம்ம அருணுக்கும் சொல்றேன், சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். ஆனா இப்ப சுவாரஸ்யமே என்ன தெரியுமா, நான் அழிந்த இடத்தில் சதா எப்படி நானற்றே தொடர்ந்து இருப்பது, பொருவா தக்க வைக்கிறது கிடையாது, நான் தக்க வைக்கிறது முழிக்கச்சிக்கிறது கிடையாது. இப்ப வந்து நம்ம விஜயசங்கருக்கும் இதே பதில் சொல்லலாம், என் நாம் புத்தி வச்சு யோசிக்க வேண்டிய தருணங்கள் வருகின்றதேன்னு கேட்கிறாரு. அப்படியே ஒதுங்கினீங்க, அந்த மாதிரியான விஜயசங்கர் யார்? ஒண்ணு ஏதோ ஒரு பிரதானம் இருந்துகிட்டு இருக்கு, பிரதானம் ஒண்ணு இருந்ததுனாலே சும்மா இருவ நீங்க எப்படி பண்ண முடியும், புரியுதுங்க? உங்களுக்கு சாயந்தரம் பண்ற வேலை, இன்னைக்கு பூராங்க காத்தால எழுந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வேலையை நீங்க 2 நாள் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த வேலையை நோக்கி தான் 2 நாள் முன்னாடியில இருந்து நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு வரீங்கன்னா நீங்க சும்மா இருவே பண்ண முடியாது, கரெக்டா? நானே சரியா பார்க்க முடியாது, இங்க எதுவுமே பிரதானமாகாது. படிக்கிற குழந்தைக்கு கூட சொல்றேன், நான் எக்ஸாம் கூட பிரதானமாகாது, அவ்வளவு ரிலாக்ஸ்டா படிப்பு போகணும். இந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு, புத்திய வந்து நெருக்கடிக்கு, ஐயோ அவன் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான் பாரு, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரானா, அவன் எதோ அப்படியே புக்கையே ஸ்கேன் பண்ணி மண்டக்குள்ள ஏத்திக்கிறான்ற மாதிரி அவனை போட்டி போட வைக்குது. நோ, பேருணர்வு தான் உன்னுடைய படிப்பை கூட பார்க்கணும், அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கணும். நானின் வித்தை தெரிந்து ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வேண்டும், 10 வயது குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்க பண்ணும், 120 வயசு பூரண வாழ்வு வாழ கிழவர் வந்து ஞான மயமாக அவர் உடலை ஒழுக்குக வேண்டும், தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனோம் அந்த பாடிக்கு. ஏன்னா இறப்பு ஒரு எண்ணம் அப்படி நகர்வதுதான், ஆனா எண்ணமாக கூட நம்ம நகரப்போவதில்லை, சுரூபமாக இருக்க போகின்றோம், சுரூபத்துக்கு அந்நியமா உடம்பு கூட இல்லை. சோ இறப்பு கூட இறப்பாவே இருக்காது, போருமா
உள் பேச்சு போயிடுச்சுன்னா சைலன்ஸ் தான் உங்க சொல்லுவோம். உள்ள அசைவுகள் அத்தனையுமே அற்று போயிடுச்சுன்னா நான்பாவத்தினால் உண்டாக்கப்பட்ட அத்தனை அறியாமை அசைவுகளும் வாசனைகளும் அற்று போய்விட்டது என்றால் அங்க என்ன இருக்க போகுது? அச்சலமான ஒரே பொருள் தான், ஆன்ம பொருள் தான் இருக்க போகின்றது. இப்போது மரணிக்கும் தருவாயின்னு 120 பூரண வயசுல ஆயுசுல சாக போறவர் கூட ஆல்ரெடி ஆன்ம பொருளா தானே இருக்காரு. அவர் எப்படி இறப்பை கடந்தவர் தானே, சலனங்களை கடந்தவர், பிறவியை வென்றவர், மரணத்தை வென்றவர். எண்ணங்கள் உண்டாகாத ஒரு மனம் ஆல்ரெடி பிறவியை வென்றது. உணர்ச்சிகளோடு உடம்போடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாத ஒரு நான்பாவம் ஆல்ரெடி பிறப்பை கடந்தது, பிறவாதது பரம்பொருளே, அதுதான் கடவுளே. கடவுளான பிறகு என்ன இறப்பு பிறப்பு? அது என்னத்துக்கு நடக்குதோ நடக்கட்டுமே, போருவா. அதை பத்திய ஒரு நான் கூட அங்க இருக்காது. ஏன்னா அது அப்பேற்பட்ட பூரணமான நிலைமை. தூக்கம் எப்படிங்க? உங்க உலகமும் கிடையாது, உங்க உடம்பும் கிடையாது, உங்க உயிரும் கிடையாது. அடக்கப்பட்ட மௌனமா அது? பேச்சு அடக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட மௌனமா? அசைவுகள் அடக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட தருவிக்கப்பட்ட அச்சலமா? இல்லையே, முழுமையான நிறைவாச்சு. பிறந்தவனே இல்லை, பிறப்பே இல்லையே. எண்ணமா பெற, அசை உணர்ச்சிகளா பெற, உடம்பா பெற, பிராண இயக்கங்கள் எதுவுமே இல்லப்பா, இருந்தும் இல்லப்பா. இவ்வளவே ஆன்ம ஞானம், இவ்வளவே முக்தி. இது ஒரு க்ஷணம். இதுக்கு வந்து அவர் வந்து விஜயசங்கர் கேட்ட தனியாக ஒரு புத்தி தனியா எங்கேயுமே ஒதுங்க கூடாது. எதுவும் பிரதானம் கிடையாது, எதுவும் நம்பர் டூ ஐட்டம் கிடையாது. நம்ம போடுவோம் முக்கியத்துவத்துல, இந்த மாசத்துக்குள்ள இதை முடிச்சிடணும், ரெண்டாவது ஐட்டம் இந்த மாசத்துல, ரெண்டாவது வாரத்துல இதை முடிச்சுட்டு 4 ஐட்டம், மூணாவது வாரத்துல இந்த 2 ஐட்டம் முடிச்சு அப்படின்னு மொத்தமா 10 போட்டோம்னா 10 ஆர்டரே கிடையாது. ஒன்னு ஒன்னுத்துலயும் 24/7 பிரதானம் என்னன்னா பார்வை. பிளாட்டா பாத்துக்கிட்டே இருப்பேன். பார்வையே என்னுடைய வாழ்வு.